எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுடீஸ் ரூஃப். இந்த லன்ச் சீரீஸில் நம்ம அடுத்து ஒரு எக்ஸலண்ட் அண்ட் ஈஸியான ஒரு காம்போ தான் பார்க்க போகிறோம். மோர் குழம்பு அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. எஸ், ரொம்பவே ஈஸி அண்ட் யம்மியான ஒரு காம்போ. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். 5 to 10 minutes இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். மார்னிங் நான் ஆல்ரெடி மாம்பழம் மோர் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த எக்ஸலண்ட்டான காம்போ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 5 to 6 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு துண்டு இஞ்சி போட போகிறோம். அதோட ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் கீத்தி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான தேங்காவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைக்கணும். நல்லா விழுதாக அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நடுவில். ஸோ நம்ம எப்படி சட்னிக்கெல்லாம் அரைப்போமோ அந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் 350 ml தயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதோட நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மோர் மாதிரி கலக்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திப்போம். அப்புறம் இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் 1/4 கப் தண்ணி இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த காய் போடுறோமோ அந்த காய் சேர்த்திக்கலாம். நான் வந்து 100 கிராம் வந்து வெள்ளை பூசணி எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ அது வேகிறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். ஸோ இது 3 to 4 நிமிஷம் நல்லா வேகட்டும், உங்களுக்கு நல்லா கொதிச்சு அது வேகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மோரோட மிக்சர், ஸோ அதை நம்ம இதில் டைரெக்டாக விட்டுடலாம். பார்த்திங்கன்னா மோர் குழம்பு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதை சூடு பண்ணிங்கனாலே போகிறோம். 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணிங்கன்னா போகிறோம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கூட லூஸாக இருக்கணும்னா நீங்கள் தண்ணி வேணும்னா சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா அங்கங்கே நல்ல பபிள் மாதிரி வருது இல்லையா, அது வந்தாலே போகிறோம் நமக்கு மோர் குழம்பு தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா திரி திரியாக பிரிஞ்சிடும். ஸோ இதுவே நமக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம கடைசியாக தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ பண்ணிடலாம். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா நான் 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கியூப் வந்து ஃபார்ம் ஆகும். இது எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகும். அண்ட் இதை நம்ம முன்னாடியே வேக வைக்கிறது இல்லை, ஸோ டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பாக்கி இருக்கிற கிழங்கையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா நான் 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்திக்கிறேன். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கை சேர்த்திடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆயிலோடு பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா கோட் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஆயிலில் தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இதை ஆல்ரெடி வேக வைக்காததுனால நல்லா அந்த எண்ணெயிலேயே நம்ம ரோஸ்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திப்போம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூடி காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ இது 5 to 6 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கும் வேகும், அதே மாதிரி இது நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியான ஒரு டெக்ஸ்சரும் வரும். பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு கலர் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபென்டாஸ்டிக்கான டெக்ஸ்சர். நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்பவே ஈஸியான பொட்டேட்டோ ரோஸ்ட் நமக்கு தயாராகிடுச்சு. யம்மி அண்ட் ரெடி. இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தாளிக்கலை இல்லையா, ஸோ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஸோ அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகும், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள்.
கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம், ஒரு கால் டீஸ்பூன். நான் பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம டைரெக்டாக மோர் குழம்புல தாளிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான காம்போ, லஞ்ச் காம்போ, ஈஸியான காம்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மோர் குழம்பு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes. அதே மாதிரி தான் உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரையும் ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutesல் ரெண்டுமே ஈஸியாக தயாராகிடும். அண்ட் இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் காம்போ, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இனி எதுக்கு வெயிட்டிங், ஹாப்பி ஈட்டிங். நம்ம குவிக்காக டிப்ஸ் பார்த்துடலாம். எப்போவுமே கர்டு வந்து மோர் குழம்புக்கு ரொம்ப புளிக்கவும் கூடாது, ரொம்ப பிளாண்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ டேஸ்ட்டே இல்லைனாலும் நல்லா இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் அம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்திக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. மறக்காமல் ஃபுட்டீஸ் ரூஃபை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.